ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைஃபிமஸ் யூடியூப் சேனல் நீங்கள் ஒரு யூடியூபரா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு நிறைய ஐடியாஸ் நீங்கள் கற்றுப்பீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைட்டில் அண்ட் தம்னை நிறைய பேர்த்தோட வீடியோஸ் நான் பார்த்தேன் அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைட்டிலில் கொடுத்துருக்காது அதுவே தூக்கி அவங்க தம்னையில் கொடுத்துருக்காங்க பட் அப்படி கொடுக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க்கலாம் டைட்டில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கேக் ரெசிபி அப்லோட் பண்ணுறீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு கேக் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கேக் ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அவங்க வீடியோஸை பார்க்கறக்கு வியூவர்ஸ் எந்த மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணுறாங்கன்னு கீழே சஜஷனில் காட்டும் அதில் எது டாப்பில் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி உங்களோட டைட்டிலாக நீங்கள் கொடுங்க அப்படி கொடுத்தா தான் உங்கள் வீடியோ நிறையா சஜஷனில் போகும் நிறையா ரீச் ஆகும் இதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் தம் கொடுக்கக்கூடாது தம்னையில் எப்போவுமே நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் தம்னையில் எப்போவுமே ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கணும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் வியூவர்ஸ் வந்துட்டு உங்கள் வீடியோவாக வியூ பண்ணி பார்ப்பாங்க ஸோ எப்போவுமே க்ரியேட்டிவாக கொடுங்க தமிழில் ஸோ தமிழில் எப்போவுமே வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்கோடு இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஆச்சரியக்குறி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படி கொடுத்தா தான் நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க விரும்பி ஸோ எப்போவுமே தம்மெலும் டைட்டிலும் வேறு மாதிரி கொடுங்க ப்ளஸ் தமிழில் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கணும் மற்றவங்கள அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வைக்கணும் அந்த அளவுக்கு தமிழில் கொடுங்க ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே கண்டென்ட்டில் கண்டினியூவாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட்டுகிட்டே இருங்க எப்போவுமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாத கண்டென்ட்டில் போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருவாங்க ஸோ அவங்க வந்து என்ன விரும்புவாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அதே கன்டென்ட் போடணும் அப்படி தான் விரும்புவாங்க அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் சடனாக நீங்கள் வேறு கண்டென்ட் போட்டிங்கன்னா அவங்க உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டிங்கன்னா அதே கன்டென்ட்டில் தொடர்ந்து போடுங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எப்பவுமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாதது போடாதீங்க உங்களோட கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் போடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு வைரலானால் போதும் அந்த வீடியோக்காக நிறைய பேர் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸும் அவங்க பார்ப்பாங்க ஸோ ஹார்ஸ் வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ யாருமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வியூஸ் நிறையா வரணும் வியூஸ் வரலை சப்ஸ்கிரைபர் வரல சொல்லிவிட்டு வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட டைமில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே அதிகமாகும் ஸோ யாருமே வரி பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டா இது மாதிரி எல்லாத்துலேயும் ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலெல்லாம் நீங்கள் இல்லைனா கூட ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் அதில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் முக்கியமாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேரக்டாக யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த லிங்க் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோக்கு போட்ட தம்மையில் இருக்கலாம் அந்த ட தம்மையிலுக்கு கீழே அந்த லிங்க்கை பேஸ் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணணும் ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணும்போது எல்லோரும் வந்து வாட்ஸ்அப்லேயே அதை ப்ளே பண்ணி பார்த்துருவாங்க இதனால் உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது நீங்கள் லிங்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்க்கு போயிடும் ஸோ அவங்களோட வீடியோஸ் அவங்க யூடியூப்பில் பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா நான் யூடியூப் தவிர மற்ற சோர்ஸ் அதாவது வாட்ஸ்அப் எஃபி இந்த வழியாக வீடியோஸ் பார்க்க வச்சேன்னா எனக்கு வியூ அனாலிட்டிக்ஸில் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் தான் அதிக வியூஸ் வந்திருக்குன்னு காட்டும் இது ப்ராப்ளம் இல்லையா நிறைய பேர் கேட்பீங்க பட் இது வந்துட்டு உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னே மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டைமில் அது ப்ராப்ளம் இல்லை ஸோ போக போக என்ன ஆகும்னா அந்த சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பர்மனண்ட் ஆயிடுவாங்க ஸோ அவங்க டேரெக்டாக யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்க ஸோ இது கொஞ்ச நாள் போக போக இது வந்துட்டு ஈக்குவல் ஆயிரும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ உங்களோட வியூஸ் ஜீரோவில் தான் இருக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபரும் ஜீரோவில் தான் இருக்கும் நீங்கள் உங்களோட சேனலையும் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது டாப்பில் வராது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அதை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க நான் சொல்கிறதுனால என்னோடய சேனல் போய் அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பட் அது வந்து தப்பு ஏன்னா நீங்கள் ஒரு பத்து பேத்துக்கு சொன்னால் கூட ரெண்டு பேர் அதை பார்க்க வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுக்கு என்ன யூசேஜ்னால்

டேக்கு கொடுங்க டேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்கள் டைட்டில் இருக்கல டைட்டிலில் கூட டேக் கொடுக்கலாம் உங்களுடைய சேனல் நேமுக்கும் நீங்கள் டேக் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போனீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு எப்படியெல்லாம் சர்ச் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் ஸோ சர்ச் பண்ணும்போது ஆல்ரெடி நிறையா பேர் சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து கீழே வரும் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அது டேக்கில் கொடுங்க இப்படி கொடுக்கும்போது எப்படி சர்ச் பண்ணாலும் உங்களோட வீடியோ வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வியூ ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேக் மறக்காமல் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் யூடியூப் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி போடுவோம் தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட டெய்லி வீடியோஸ் உங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ